வணக்கம். நியூஸ் எட் நைனுடன் குணம் துஷந்தன். நாடாளுமன்ற விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் தலையீடு செய்ய முடியாது என உயர்கல்வி அமைச்சரும் அவைத் தலைவருமான லக்ஷ்மண் கிரியெல்ல தெரிவித்தார். கண்டி ரம்புக்குள பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கின்ற போதே லக்ஷ்மண் கிரியெல்ல இவ்வாறு குறிப்பிட்டார். அனுரமன்னார் நாயக்க சபாநாயகராக கடமையாற்றிய காலத்தில் உச்சநீதிமன்றம் நாடாளுமன்றத்தின் விவகாரங்களில் தலையீடு செய்ய உரிமை இல்லை என தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருந்தார். அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட குறை நிரப்பு பிரேரணை தொடர்பிலான வாக்கெடுப்பின் போது முறைகேடுகள் இடம்பெற்றது. இது தொடர்பில் உச்சநீதிமன்றம் உதவியை நாடவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியுள்ளார். எனினும் அவ்வாறு உச்சநீதிமன்றத்தின் உதவியை நாடாளுமன்றம் உள் விவகாரங்களில் பெற்றுக்கொள்ள முடியாது. நாடாளுமன்றத்தில் தற்பொழுது நிலை விவரம் பிரச்சனைகள் குறித்து அனைவரும் அறிந்துள்ளனர். தங்களுக்கு தோல்வியடைய நேரிடும் என கடந்த அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை. எனினும் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் தோல்வியை தழுவியது. தற்பொழுது தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனை நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் அவர்கள் பிரதிபலிக்கின்றனர். தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத நபர்கள் நாடாளுமன்ற விவகாரங்களில் குழப்ப முயற்சிக்கின்றனர். குறை நிரப்பு பிரேரணைக்கு ஆதரவாக 38 வாக்குகளும் எதிராக 31 வாக்குகளும் கிடைக்கப்பட்டுள்ளன. எனினும் கூட்டு எதிர்க்கட்சியினர் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மீளவும் வாக்குகளை எண்ணுவதற்கு அவகாசம் கிடையாது. அத்துடன் பல்கலைக்கழகங்களுக்குள் பகிடுவதை சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தை மீற இருக்கும் இடமில்லை. அத்துடன் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் அல்லது ஒன்றிரண்டு பகிடுவதை தொடர்பில் தகவல் பதிவாகியுள்ளது. உலகில் எங்கும் இதுபோன்ற பகிடுவதைகள் இல்லை. ஏனைய நாடுகளில் பல்கலைக்கழகங்களுக்கு புதிய மாணவர்கள் வரும்போது சிரேஷ்ட மாணவர்கள் அவர்களை அன்புடன் வரவேற்பர். ஆனால் எமது நாட்டில் மாத்திரம் இவ்வாறு உள்ளது. நாம் எமது சிங்களம் மற்றும் பௌத்தம் குறித்து பெரிதாக பேசுகிறோம். ஆனால் எமது மாணவர்கள் புதிதாக பல்கலைக்கழகங்களுக்கு வருபவர்களை சித்திரவதை செய்கின்றனர். சில மாணவர்கள் உளவியல் நோயாளர்கள் போல் நடந்து கொள்கின்றனர். எனவேதான் இவ்வாறு செய்கின்றனர். இன்று ஒன்றில் இரண்டு பல்கலைக்கழகங்களில் உள்ள பகடிவதைகளுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். பல்கலைக்கழகங்களை நிர்வகிப்பது அரசாங்கம் அல்ல, உபவேந்தர்கள் மற்றும் நிர்வாக சபையினரை. அவர்களுக்கு தற்பொழுது கைகளவு முடியவில்லை. அதே போல் பகடிவதை நாட்டில் சட்ட ரீதியாக தடை செய்யப்பட்டுள்ளது எனவும் பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் அது நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவும் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே சட்டத்தை மீறும் யாருக்கும் இடமளிக்க முடியாது. ஏனெனில் தற்பொழுது நடைபெறுவது நல்லாட்சி. எமக்கு பழைய அரசாங்கத்தை போல் அநீதியான முறையில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு செல்லாத உறுப்பினர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகளை சிவில் சமூக அமைப்புகள் மேற்கொண்டு வருகின்றன. நாடாளுமன்ற அமர்வுகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவிர்ப்பதற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வது தொடர்பில் சிவில் சமூக அமைப்புகள் கலந்துரையாடல்களை நடத்தி வருவதாக அமைப்புகளின் அழைப்பாளர் பேராசிரியர் சரத் வீரசூரிய தெரிவித்துள்ளார். கடந்த வியாழக்கிழமையன்று அரசாங்கத்தின் பிரேரணையொன்றின் வாக்கெடுப்பின் போது ஆளும் கட்சி உறுப்பினர்களின் வரவின்மையால் குழப்ப நிலை ஏற்பட்டது. இது மக்களின் ஆணையை மீறும் செயல் என்ற அடிப்படையில் சட்ட நடவடிக்கை குறித்து ஆராயப்படுவதாக சரத் வீரசூரிய குறிப்பிட்டார். இதேவேளை கடந்த வியாழக்கிழமை வாக்கெடுப்பின் போது 225 உறுப்பினர்களில் 163 பேர் சமூகம் அளிக்கவில்லை என்பது அதிர்ச்சி தரும் தகவல் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் சிறிலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்குள் செயற்படும் விதம் தொடர்பிலான நடைமுறை ஒன்று தயாரிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டிசில்வா தெரிவித்தார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தின் போது இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தியுள்ளேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் எவ்வாறு ஒழுக்கத்துடன் செயற்பட வேண்டும் என்பது தொடர்பில் விரைவில் கவனம் செலுத்தப்படும். அத்துடன் பாராளுமன்றத்தில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மிக வன்மையாக கண்டிக்கின்றது. அதி நவீம சந்தா அபி அவசிய பியவர கண்ணோ தனட்டமத் பார்லிமென்ட்வ துல மந்திரி வருங்கே ஆச்சார தர்ம பிலி பத்தத்திய. இலங்கையின் குற்றவியல் நீதி கட்டமைப்பு மற்றும் போலீசார் கைதிகளையும் சந்தேக நபர்களையும் பாலியல் துஷ்பிரயோகம் உள்ளிட்ட பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உட்படுத்துவது போன்ற விடயங்கள் தொடர்பில் ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் விசேட பிரதிநிதி ஜுவான் இமெண்டிஸ் குற்றம் சாட்டியுள்ள அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக வெளிவார பிரதி அமைச்சர் ஹர்ஸ் டிசில்வா தெரிவித்தார். இவ்வறிக்கை தொடர்பில் தற்போது எவ்வித கருத்துக்களையும் வெளியிட முடியாது எனவும்
இது தொடர்பில் ஆராய்ந்து அது குறித்து நிலைப்பாட்டை அரசாங்கம் விரைவில் வெளியிடும் எனவும் வெளிவார பிரதி அமைச்சர் ஹர்சன் டிசில்வா தெரிவித்தார். யுத்தம் நிறைவடைந்து 6 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் சித்திரவதைகள் பலவந்த தண்டனைகள் விதித்தல்கள் தொடர்பாக கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜுவானி மெண்டேஸ் தெரிவித்துள்ளார். யுத்த காலத்துடன் ஒப்பிடுகையில் சித்திரவதைகள் குறைவடைந்துள்ள போதிலும் அந்த நடவடிக்கைகள் முழுமையாக குறைவடையவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆட்சி மாற்றத்தின் பின்னர் நாடு ஜனநாயகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் இவ்வாறான சிறு சிறு வன்முறைகள் தவிர்க்கப்படும் பட்சத்தில் நாடு சிறந்த ஒரு இடத்தை அடையவும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் விசேட பிரதிநிதி ஜுவானி மெண்டிஸ் குற்றம் சாட்டியுள்ள அறிக்கை தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக வெளிவார பிரதி அமைச்சர் ஹர்சன் டிசில்வா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கல்லூரி நியமனத்தில் உரிய தகுதி இருந்தும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்துக்குட்பட்ட பிரதேச இளைஞர் யுவதிகள் கண்டன பேரணியை நடாத்தியுள்ளனர். மட்டக்களப்பு பவுனத்தீவில் யுத்த சூழலில் பாதிக்கப்பட்டு பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் கல்வி கற்ற தாங்கள் உரிய தகுதி இருந்தும் கல்வியல் கல்லூரி நியமனத்தில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்திற்கு உட்பட்ட பிரதேச இளைஞர் யுவதிகள் கண்டன பேரணி ஒன்று நடாத்தியதுடன் கவனயீர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். வவுனத்தீவு குறிஞ்சாமனை சந்தியில் இருந்து கண்டன பேரணி ஆரம்பமாகி மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயம் வரை சென்று அங்கு கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2013 உயர்தர பரீட்சைக்கு தோற்றி சித்தி பெற்று அதனூடாக தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு விண்ணப்பித்து நேர்முக பரீட்சைக்கு தோற்றிய நிலையில் மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தில் 1 மாணவர்கள் கூட தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு தெரிவு செய்யப்படவில்லை என குறித்த மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பில் தேசிய கல்வியியல் கல்லூரி மற்றும் கல்வி அமைச்சுக்கு சென்று தமக்கு நியாயம் வழங்குமாறு கோரிய போது மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தில் இருந்து தங்களுக்கு ஆசிரியை வெளியிட தேவை தொடர்பான தகவல்கள் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். தாங்கள் பின்தங்கிய பகுதிகளில் இருந்து சென்றதன் காரணமாக சில அமைச்சு அதிகாரிகள் தங்களை எழுநமாக கதைத்ததாகவும் இதன் காரணமாகவே தாங்கள் மிகவும் மனமுடைத்த நிலையில் இருப்பதாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார். தமது பிரச்சினை தொடர்பில் உரிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தலையிட்டு தமக்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டுமெனவும் இங்கு மாணவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். மட்டக்கிளப்பு மேற்கு வலயத்துக்கு உட்பட்ட கரடினார் பிரதேசத்தை சேர்ந்த மாணவி நான். இப்படி தேசிய கல்விக் கல்லூரிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்ட் ஆகியும் அங்கேருந்து லெட்டர் வருமென்று பெரும் சந்தோஷத்தோடு எதிர்பார்ப்போடு இருந்து அப்போ லெட்டர் ஏன் வரலன்னு சொல்லி கேட்ட இடத்துல சொல்கிறாங்க உங்களோட வலயத்துலேருந்து கார்டு அனுப்பலன்னு சொல்லி நான் பேரண்ட்ஸ் மூலமாக கல்வி அமைச்சுக்கு போன இடத்து கேட்குறாங்க நீங்கள் வெள்ளாமச்சியை போகிறீங்களா அப்படி என்று சொல்லி கேட்குறாங்க. வெள்ளாமச்சி என்னென்று சொன்னால் சின்னலேருந்து படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே. ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு கிளாஸுக்கு போய் படித்து நான் இங்கேருந்து செங்கலடிக்கிறேன் கிளாஸுக்கு போய் படிச்சுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிடாம தண்ணி இல்லாமல் 12 மணி வரைக்கும் படிச்சிருக்கு. அரசாங்கம் படிப்படி என்று புத்தகத்தை மட்டும் தந்தால் போதாது, அதுக்குரிய அனுமதியும் தரணும். நான் வந்து பிடி காலேஜுக்கு தான் போனேன். எனக்கு வவுனியாவில் இன்டர்வியூ நடந்தது. ஆனால் அங்கே போனாலும் நான் வந்து ப்ரொவின்ஷியல் போனால் எனக்கு ஸ்போர்ட்ஸ் மீன் தான் லைஃப் வந்து ஏன்னா நான் பிடி டீச்சருமான எனக்கு சின்னிலிருந்து எங்களோட அப்பா சொல்லி சொல்லி வளர்த்து வளர்த்து எனக்கு பிடி டீச்சர்னா அவ்வளோ இஷ்டம். நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம். நாங்கள் யுத்தத்துக்குள்ளால் போய் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம். எங்களுக்கு வவுனியாவில் நடந்த இன்டர்வியூ நடந்தது. அங்கே போய் கிரௌண்டுக்கு நாங்கள் இந்த தலைவில் பாம்பையும் கூட மிரிச்சு நாங்கள் அவ்வளோ டேலண்டாக நாங்கள் ஓடி இது செஞ்சு நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு லெட்டர் வரல. என்ன காரணம் பண்ணால் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் நாங்கள் தகுதி எட்டினாங்களா? தகுதி எட்டினாங்க எங்களுக்கு இன்டர்வியூ வச்சுக்கே தேவை. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். மழை தண்ணிக்குள்ளே எங்களோட பேரண்ட்ஸ் வந்து பிச்சு எடுத்தோம். எங்களுக்கு காசு தந்து எங்களை அனுப்பி வச்சவங்க நாங்கள் தனியாக ஒரு ஆம்பளத்துணும் இல்லை. நாங்கள் தனியாக போய் வந்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலையில் இருக்கு. யார் காரணம் இதுக்கு? எங்களுக்கு எங்கேருந்து முடி வரப்போன்னு எங்களுக்கு தெரியா. இதுக்கான ஒரு தீர்வை வந்து எங்கள் அமைச்சர் அவர்களும் இந்த ஊடகம் தங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தரணும். இதேவேளை குறித்த பகுதிக்கு வருகை தந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாளேந்திரன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களுடன் கலந்துரையாடி உள்ளதுடன் குறித்த மாணவர்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கல்வி அமைச்சர் மற்றும் கல்வி இராஜாங்க அமைச்சர் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வினை பெற்றுத் தருவதாகவும் தெரிவித்துள்ளார். இன்று மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்துக்குட்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற கல்வியற் கல்லூரிக்கு நேர்முக பரீட்சைக்கு போய் அந்த நேர்முக பரீட்சையிலே ஒவ்வொரு பாடத்துறையிலும் தேர்வாகி அந்த தேர்வாகிய அந்த பாடத்துறையிலேயே இங்கே நிற்கிற மாணவர்கள் ஒவ்வொருவரும் 1-2 நிலைகளில் உள்ள மாணவர்கள் அந்த தேர்வு பட்டியலில் அவர்கள் 1-2 இடங்களில் உள்ள மாணவர்களுக்கு கூட இந்த மாணவர்களுக்கு
இதுவரை கல்வியியல் கல்லூரிக்குரிய கல்வி அந்த கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டும் இந்த மாணவர்களுக்கு எந்த விதமான அனுமதிக்குரிய அந்த அனுமதிக்குரிய பத்திரம் எதுவும் இவர்களுக்கு வரவில்லை. இந்த மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தில் ஆசிரியர் பற்றாக்குறை அதிகளவிற்கு 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. 1185 நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட ஆசிரியர்கள் இந்த வலயத்துக்கு தேவை. ஆனால் 815 ஆசிரியர்கள் தான் இந்த வலயத்திலே இருக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகிறது. இந்த வலயத்திலே உள்ள குடும்பங்கள் மிகவும் வறுமையான குடும்பங்கள், 100 வீத கிராமங்கள். இந்த பிள்ளைகளுடைய கல்வியியல் கல்லூரி அனுமதியில இந்த கல்வி அமைச்சு நான் கூறுகிறேன் உண்மையிலேயே பாரபட்சம் காட்டியிருக்கிறது. வீட்டுல பஸ் காசு பெற முடியாத சூழல்ல பிள்ளைகள் மிகவும் கஷ்டப்பட்டு கல்வி அமைச்சுக்கு போன நேரத்துல அங்கே அவர்கள் நீ படிச்சதை விட விவசாயம் செஞ்சிருக்கலாம், ஆலவம் செய்யறியா, உமாரிசி என்ற கேவலமாக ஒரு சில அரசு அதிகாரிகள் பொறுப்பு வாய்ந்த கதைகளை கூறாமல் மிகவும் நொந்து போயிருக்கின்ற பிள்ளைகளுக்கு அசட்டைத்தனமான கூடாத கேவலமான வார்த்தைகளை பேசுவது இந்த அரசியல கடமை புரிகின்ற ஒரு சில அரசு அதிகாரிகளும் அமைச்சோடு சம்பந்தப்பட்டவர்களும் தங்களை உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும். இது தொடர்பான விடயத்தை எதிர்வருகின்ற பாராளுமன்ற அமர்விலே நான் நிச்சயமாக எழுப்புவேன். கல்வி அமைச்சு இந்த நல்லாட்சி அரசை கொண்டு வந்தது இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்களான சிங்கள மக்களோடு சேர்ந்து, இந்த நாட்டின் சிறுபான்மை மக்களாகிய தமிழ் முஸ்லிம் மக்களாகிய நாங்கள் சேர்ந்துதான் கொண்டு வந்தோம். இந்த நல்லாட்சி அரசை ஏற்படுத்தியது இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும் என்பது கப்பால் எங்கள் பிள்ளைகளுக்கான அனைத்து துறைகளிலும் இந்த பிள்ளைகளுக்கான எம்முடைய எதிர்கால சந்ததிக்கான அனைத்து துறைகளுக்கான சாதகமான வழிகளை இந்த அரசு ஏற்படுத்த வேண்டும். 2015 எட்டாம் மாசம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நல்லாட்சி அரசிலே 100 நாள் வேலை திட்டம் தொடங்கி இன்று வரை கல்வி அமைச்சிலே 2000க்கும் மேற்பட்ட சிற்றூழிய நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட சிற்றூழிய நியமனத்தை கல்வி அமைச்சு வழங்கியிருக்கிறது. இதில் எத்தனை பேர் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள், எத்தனை பேர் கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், எத்தனை தமிழ் இளைஞர் யுவதிகள் இன்று வேலை வாய்ப்பு இல்லாமல் படித்து எத்தனை பேர் வீதிகளில் அலைகிறார்கள், படிப்பதற்கு இன்று அனுமதி மறக்கப்பட்டு வீதிகளில் இறங்கி நிற்கின்றார்கள். கல்வி அமைச்சிடம் இந்த கேள்வியை நான் எழுப்ப இருக்கின்றேன். அந்த வேலை வாய்ப்பு 100 நாள் வேலை திட்டத்தில் இருந்து இன்று வரை இந்த கல்வி அமைச்சு வழங்கிய 2000க்கும் மேற்பட்ட சிற்றூழியர் நியமனத்தினுடைய பெயர் பட்டியலை வெளியிட வேண்டும். பெயர், எந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் யார் என்பதை வெளியிட வேண்டும். நல்லாட்சி அரசு என்றது சும்மா பேரில் மாத்திரம் தன்னுடைய நடவடிக்கை வைத்துக் கொள்ளக்கூடாது. நிச்சயமாக வருகின்ற 17ஆம் தேதி ஆரம்பிக்க போன்ற பாராளுமன்றத்திலும் இவர்கள் தொடர்பான பிரச்சனையை குரல் எழுப்பது மாத்திரமல்ல, இந்த பிள்ளைகளுக்கான தீர்வை இந்த பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு போய் நான் கல்வி அமைச்சரோடு, ராஜாங்க கல்வி அமைச்சரோடு, சம்பந்தப்பட்ட அதிகாரியோடு பேசி என்னால் முடிந்த அளவு தீர்வை பெற்றுக் கொடுப்பேன் என்பதை கூறிக்கொள்வோடு, யாழ்ப்பாண மாநகர சபையின் சுகாதார தொழிலாளர்கள் நிரந்தர நியமனம் கோரி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாண மாநகர சபையின் வளாகத்தினுள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். 6 வருடங்களாக கடமையாற்றும் 55 ஆண் சுகாதார தொழிலாளர்களுக்கும் 22 பெண் சுகாதார தொழிலாளர்களுக்கும் நிரந்தர நியமனங்கள் வழங்க வேண்டும் என்று கோரி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர். என் பேர் வசந்தன் சுகந்தன். நான் சுகாதார தொழிலாளியாக டெம்பரியாக வேலை செய்கிறேன். எங்களுக்கு பெர்மனன்ட் வந்து கிடைக்கல. நாங்கள் இப்போ 6 வருஷமே இல்லாமல் வேலை செய்கிறோம். ஆனால் கடைசியாக பெர்மனன்ட் கொடுக்க என்ன மாதிரி வழியில் பெர்மன் கொடுத்தோன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் மீதி எங்களுக்கு 55 ஆம்பளைக்கும் 22 பொம்பளைக்கும் கொடுக்குறதா போன சங்கத்துலேருந்து மோ சங்கம் மட்டும் மீட்ட பதிவு இருக்குது. அந்த தாள் தர மாட்டேனும். அந்த தாள் நான் கண்டனான். நான் சாத்திரி கண்டனாங்க அந்த தாள். ஆனால் காட்ட விரும்பல 6-6 சரியா கண்டனா அவ்வளோத்து கண்டேன். ஏஓ பிரபன் சொன்னி ராத்திரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது எனக்கு இப்படி இன்னாருக்கு பெர்மனன்ட் பள்ளிக்கிழமை கொடுத்தாச்சுன்றா. அதுக்கு ஆதாரமாக நான் இவரை நிரூபிக்கிறேன். இல்லை பார்த்திங்க இந்த பதில் எங்களுக்கு ஒத்து வராது. எங்களுக்கு இந்த பதில் இல்லை. இல்லை அவர் போய் பேச்சு போய் பேச்சு.
சிறிய வர்த்தக விளம்பர இடவெளியை தொடர்ந்து நியூஸ் அட் 9 தொடரும். நியூஸ் அட் 9 தொடர்கின்றது. கிழக்கின் முதலீடு என்னும் திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் அமைக்கப்பட உள்ள தொழில்நுட்ப மையம் தொடர்பாக விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று திருகோணமலையில் இடம்பெற்றது. இத்தொழில்நுட்ப மையம் அமைப்பதற்கு இந்தியாவிலிருந்து பல முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளதுடன் இவர்களில் ஒருவரான பத்ரிநாத் என்பவரும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டார். கிழக்கு மாகாணத்தில் தொழில்நுட்பத்துறையில் பலரை வளர்த்தெடுப்பதற்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதே தொழில்நுட்ப மையம் அமைப்பதற்குமான நோக்கமாகும் என பத்ரிநாத் தெரிவித்தார். அத்துடன் குறித்த தொழில்நுட்ப மையம் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் அமைக்கப்பட உள்ளதாகவும் இதன் ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பத்ரிநாத் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் சுட்டிக்காட்டினார். Which will also cater to the local youth in imparting the skills based training, which will be very very useful for the local industry as well as for our future operations as well. And we are also going to create almost this particular venture when completed will create almost 50,000 jobs approximately, that is indirectly as well as directly. மன்னார் பாலியாற்று பகுதியில் போட்டி போட்டு பயணிகள் சபையில் ஈடுபட்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தொன்றினதும் தனியார் பேருந்தொன்றினதும் சாரதிகள் வடக்கு மாகாண போக்குவரத்து அமைச்சரால் வீதியில் நிறுத்தி கண்டிக்கப்பட்டுள்ளதுடன் அறிவுறுத்தி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து இன்று காலை 7:30 மன்னார் நோக்கி புறப்பட்ட தனியார் பேருந்தும் இன்று காலை 7:45 புறப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் மன்னார் பாலியாற்று பகுதியில் காலை 9:25 சமாந்தரமாக போட்டி போட்டு ஓடிக்கொண்டிருந்த வேளை அவ்வீதியால் பயணம் செய்த வடக்கு மாகாண போக்குவரத்து அமைச்சர் ப. டெனீஸ்வரன் குறித்த 2 பேருந்துகளையும் நிறுத்தி கண்டித்துள்ளார். இதன்போது 15 நிமிட இடைவெளியில் தங்களது பயணத்தை ஆரம்பித்து 2 பேருந்துகளும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு ஓடி வந்திருப்பது தெரிய வந்துள்ளதுடன் சாரதிகளின் அசம்பந்த போக்கு குறித்தும் வடக்கு மாகாண போக்குவரத்து அமைச்சர் கண்டித்துள்ளார். இவ்வாறான செயற்பாட்டால் பயணிகளுக்கோ பேருந்து உரிமையாளர்களுக்கோ அல்லது இலங்கை போக்குவரத்து சபைக்கோ எந்த லாபமும் கிடைக்கப் போவதில்லை என்றும் பயணிகளே பேருந்து இல்லாமல் அதிக நேரம் காக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுவதாகவும் விபத்து சம்பவிக்கும் சாத்தியங்கள் உள்ளதாகவும் வடக்கு மாகாண போக்குவரத்து அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு மாணவர்களுக்கான கல்வியை புகட்டுகிறார்களா என்ற சந்தேகம் காணப்படுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கவலை வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாண கல்வியர் கல்லூரியின் முகழ்நிலை ஆசிரியர் சண்முகன் சங்கீதம் எழுதிய தாய் மொழியில் பேச நினைத்தது எல்லாம் என்னும் நூல் வெளியிட்ட விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது இவ்வாறு குறிப்பிட்டார். ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புடன் கற்பித்தலை சரியான பாதையில் மாணவர்களுக்கு கொண்டு செல்கிறார்களா என்ற ஐயப்பாடு காணப்படுகிறது என்றும் தெரிவித்தார். மத்தியில் கூட கற்பித்தல் என்பது ஒரு சரியான பாதையில் இருக்கிறதா என்கிற கேள்வி பல பேரிடம் இருக்கிறது. எவ்வளவு ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு இந்த சமூகத்திலே தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள், எவ்வளவு பேர் விருப்பத்தோடு இந்த ஆசிரியர் தொழிலே தங்களை மிக இலகுபடுத்திக் கொள்கிறார்கள். இதை ஆசிரியர் தொழில் என்பது கூட இன்று ஒரு வியாபார பொருளாக மாறுகின்ற சூழலை நாங்கள் பார்க்கிறோம். தனியார் கல்வி நிறுவனங்கள், தனியார் பிரத்யேக கல்வி கற்பித்தல் நிலையங்கள் எல்லாமே மாணவர்களுடைய மனங்களில் பாரிய மாற்றங்களை தருகின்றன. பாடசாலைகளுக்கூடான கல்வி என்பது, பாடசாலைகளில் வருகின்ற புறக்கிருத்திய செயற்பாடுகள் என்பது பள்ளியிலே நடக்கின்ற சம்பவங்களை தூரத்திலே விலக்கி வைக்கின்றன. ஒரு பாடசாலையிலே நாங்கள் படிக்கிற காலங்களை மிக ஞாபகப்படுத்தினார் எங்களுடைய ஆறுதல் முருகன் ஐயா அவர்கள். ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு புத்தகத்தை எவ்வாறு தேடி தேடி படித்தோம். 3ஆம் ஆண்டிலே தமிழ் புத்தகத்தை வாங்கினால் அது முதல் யாரோ ஒரு அண்ணாவோ அக்காவோ படித்ததாக இருக்கும். அதனை திரும்ப உரை போட்டு நான் படித்து என்னுடைய தம்பிக்கோ தங்கைக்கோ நான் வழங்கிய காலங்கள் எவ்வளவு ஞாபகமானவை. அந்த ஒரு புத்தகம் வாங்க நாங்கள் எவ்வளவு தடவைகள் அழுதழுது காசு தேடியிருப்போம். ஆனால் இப்பொழுது எல்லாமே இலவசம். உணவு இலவசம், உடுப்பு இலவசம், புத்தகம் இலவசம். ஆனால் படிப்பும் இலவசம் என்றே அவர்கள் நினைத்துவிடும். தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த சிதைப்பிற்காக தமிழ் மக்களின் மையமான யாழ்ப்பாணத்தை சிதைக்க முயல்கின்றார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்தியுள்ளார். மத்தியில் கூட கற்பித்தல் என்பது ஒரு சரியான பாதையில் இருக்கிறதா என்கிற கேள்வி பல பேரிடம் இருக்கிறது. எவ்வளவு ஆசிரியர்கள்
அர்ப்பணிப்போடு இந்த சமூகத்திலே தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். எவ்வளவு பேர் விருப்பத்தோடு இந்த ஆசிரியர் தொழிலே தங்களை மிக இலகுபடுத்தி கொள்கிறார்கள். இதை ஆசிரியர் தொழில் என்பது கூட இன்று ஒரு வியாபார பொருளாக மாறுகின்ற சூழலை நாங்கள் பார்க்கிறோம். இருக்கிற தனியார் கல்வி நிறுவனங்கள், தனியார் பிரத்யேக கல்வி கற்பித்தல் நிலையங்கள் எல்லாமே மாணவர்களுடைய மனங்களில் பாரிய மாற்றங்களை தருகின்றன. பாடசாலைகளுக்கூடான கல்வி என்பது, பாடசாலைகளில் வருகின்ற புறக்கிருத்திய செயற்பாடுகள் என்பது பள்ளியிலே நடக்கின்ற சம்பவங்களை தூரத்திலே விலக்கி வைக்கின்றன. ஒரு பாடசாலையிலே நாங்கள் படிக்கிற காலங்களை மிக ஞாபகப்படுத்தினார் எங்களுடைய ஆறுதல் முருகன் ஐயா அவர்கள். ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு புத்தகத்தை எவ்வாறு தேடி தேடி படித்தோம். 3ஆம் ஆண்டிலே தமிழ் புத்தகத்தை வாங்கினால் அது முதல் யாரோ ஒரு அண்ணாவோ அக்காவோ படித்ததாக இருக்கும். அதனை திரும்ப உரை போட்டு நான் படித்து என்னுடைய தம்பிக்கோ தங்கைக்கோ நான் வழங்கிய காலங்கள் எவ்வளவு ஞாபகமானவை. அந்த ஒரு புத்தகம் வாங்க நாங்கள் எவ்வளவு தடவைகள் அழுதழுது காசு தேடியிருப்போம். ஆனால் இப்பொழுது எல்லாமே இலவசம். உணவு இலவசம், உடுப்பு இலவசம், புத்தகம் இலவசம், ஆனால் படிப்பும் இலவசம் என்றே அவர்கள் நினைத்து. நூலினை யாழ்ப்பாணம் கல்வியற் கல்லூரியின் பீடாதிபதி சதாசிவம் அமிர்தலிங்கம் வெளியிட்டு வைக்க அதன் முதற் பிரதியை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பெற்றுக்கொண்டார். நூல் வெளியீட்டு விழா நிகழ்வில் ஆசியுரையினை கலாநிதி ஆறு திருமுருகன் ஆற்றினார். வாழ்த்துறையினை யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியின் உப பீடாதிபதி SR சத்யேந்திரம் பிள்ளை வாழ்த்துறைகளை வழங்கினார். அக்ஷய திருதியினை நகை விற்பனையாளர்கள் முக்கிய தினமாக இன்று அனுஷ்டிக்கின்றனர். இதனையொட்டி தமது விற்பனை நிலையங்களை வாழை தோரணங்களால் அலங்கரித்து நகை விற்பனையாளர்கள் அக்ஷய நாளை கொண்டாடுகின்றனர். இந்நாளில் நகை கொள்வனவு செய்வதன் மூலம் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்ற நிலையில் பொதுமக்கள் நகைகளை கொள்வனவு செய்து பெறுகின்றனர். இன்றைய தினம் ஜாழ்நகரில் உள்ள நகை விற்பனை நிலையங்களில் காலை முதல் மக்கள் நகை கொள்வனவு செய்வதை காணக்கூடியதாக இருந்தது. இன்று நகைகளை கொள்வனவு செய்யும் மக்களுக்கு விசேட பரிசுகளும் நகை விற்பனையாளர்களால் வழங்கப்பட்டன. இதேவேளை மட்டக்களப்பு நகரில் உள்ள நகை விற்பனை நிலையங்களிலும் அக்ஷய திதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அக்ஷய திதியை முன்னிட்டு மட்டக்களப்பு நகரில் உள்ள நகை விற்பனை நிலையங்களில் இன்று காலை முதல் பெருமளவான மக்கள் நகை கொள்வனவில் ஈடுபட்டனர்.
இதேவேளை ஹட்டன் நகரில் உள்ள நகைக்கடைகளிலும் பெருமளவான மக்கள் நகை கொள்வனவு செய்வதை காணக்கூடியதாக இருந்தது. சித்திரை மாதத்தில் வளர்ப்புறை காலத்தில் வரும் திருதியை அட்சய திருதியை என்று அழைக்கப்படுகின்றது. அக்ஷயா என்ற சொல்லுக்கு சமஸ்கிருதத்தில் எப்போதும் குறையாது என்பது பொருள். இந்த நாள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் வெற்றியையும் தரும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக தங்கம், வெள்ளி, அவற்றினால் செய்யப்பட்ட நகைகள், வைரம் மற்றும் இதர விலை மதிப்பெற்ற கற்கள் மற்றும் வீடுமனை போன்றவற்றை வாங்க உகந்த நாளாகவும் இன்றைய நாள் கருதப்படுகிறது. இந்நிலையில் இன்று ஹட்டன் நகரில் அதிகாலையிலேயே நகைக்கடைகள் திறக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு அக்ஷய திதியை சிறப்பாக கொண்டாடினர். விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகள் கைது செய்யப்படுவது தொடர்பிலான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சர் ஆயுத சேனாரட்ன தெரிவித்துள்ளார். அண்மையில் இலங்கைக்கு விஜயம் சேர்ந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசேட பிரதிநிதிகள் இலங்கையின் தற்போதைய நிலை குறித்து வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்த போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். யுத்த குற்றம் தொடர்பிலான உள்ளக விசாரணை பொறிமுறை உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் யுத்த குற்றச்சாட்டு தொடர்பிலான வாய்மூல் அறிக்கை ஜூன் மாதம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். இவ்வறிக்கையானது சர்வதேசத்தினை திருப்திப்படுத்தும் வகையில் அமையும் என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர் இனப்பிரச்சினைக்கான தீர்வுகளை இந்த ஆண்டின் இறுதிக்குள் வழங்கும் வகையிலான நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகள் கைது செய்யப்படுவது மற்றும் பாதுகாப்பு விடயம் தொடர்பிலான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மரவன்பிளவு பகுதியில் மீட்கப்பட்ட தற்கொலை அங்கி விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு கொழும்பு இரண்டாம் மாடியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எட்வர்ட் ஜூலியனை அவரது தந்தை இன்று பார்வையிட்டுள்ளார். அத்துடன் குற்றப்புணர்வு பிரிவினரின் பாதுகாப்பில் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஜூலியனின் மனைவியை பார்வையிட அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை என ஜூலியனின் தந்தை தெரிவித்தார். கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பில் அமைந்துள்ள இலங்கை செஞ்சில் வைச்சங்க அலுவலகத்திலிருந்து ஜூலியனின் சகோதரிக்கு அழைப்பு மேற்கொண்ட அதிகாரி ஒருவர் நேற்று ஜூலியனை பார்க்க இரண்டாம் மாடிக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தனர். எனினும் நேற்று தாம் ஜூலியனை பார்க்க சென்ற நிலையில் விசாரணைக்காக அவரை வேறு இடத்துக்கு அனுப்பி வைத்துள்ளோம் என்றும் எனவே எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பார்வையிடலாம் என இரண்டாம் மாடி அதிகாரிகள் தெரிவித்ததாக ஜூலியனின் தந்தை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் கொழும்பு இரண்டாம் மாடியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எட்வர்ட் ஜூலியனை அவரது தந்தை இன்று பார்வையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் நிபந்தனைகள் எதனையும் விதிக்கவில்லை என்று வெளிவார அமைச்சின் பேச்சாளர் மகிசின் ஹாலனே தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை திட்டத்தை பெற்றுக்கொள்ள ஐரோப்பிய ஒன்றியம் நிபந்தனை விதித்துள்ளதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த செய்திகளில் எவ்வித உண்மையும் கிடையாது என்று மகிசினி கொலனே தெரிவித்தார். எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு நிபந்தனைகளை விதிக்கவில்லை. இலங்கையின் மனித உரிமை நிலைமைகள் அடிப்படையில் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை திட்டம் வழங்குவதனை ஐரோப்பிய ஒன்றியம் தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நியூஸ் அட் நைன் தொடரும். நியூஸ் அட் நைன் தொடர்கின்றது. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை நாட்டுக்கு அவசியமானது அல்ல என பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில்ல தெரிவித்தார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில்ல இவ்வாறு சுட்டிக்காட்டினார். கடந்த இரண்டு தேர்தல்களிலும் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை உடனடியாக மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதாக கூறினார்கள். ஆனால் இதுவரை இந்த அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்திடம் உத்தியோகபூர்வமாக அந்த சலுகையை வழங்குமாறு கோரவில்லை. எனினும்
உத்தியபூர்வம் மற்ற முறையில் இது குறித்து மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்களின் பிரதிபலனாக புதிய அரசியலமைப்பின் மூலம் அதிகாரங்களை பகிர்தல், அவசரகால சட்டத்தை நீக்குதல், வடக்கில் தமிழகம் இருந்து பெறப்பட்ட காணிகளில் அமைக்கப்பட்டுள்ள இராணுவ முகாம்களை அகற்றி மீண்டும் அதனை அந்த மக்களுக்கு ஒப்படைத்தல் உள்ளிட்ட 58 விடயங்கள் அடங்கிய நிபந்தனைகளை ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்துள்ளது. அத்துடன் நாட்டின் சுயாதீனத்தை இழந்து நாட்டை துண்டு துண்டாக உடைப்பது குறித்து அவதானம் செலுத்தி பெறப்படும் சலுகைகளை விட அது இல்லாத இலங்கை சுபீட்சமானது. முழு வரலாற்றிலும் 6 வருடங்களுக்கு மட்டுமே குறித்த சலுகை கிடைக்கப்பெற்றது. இதன்படி சுனாமியின் பின்னர் 2004 ஆண்டு வழங்கப்பட்டு 2010 விலக்கிக் கொள்ளப்பட்டது. அச்சலுகை கிடைக்க முன்னரும் சிறப்பாக இருந்தோம், அதன் பின்னரும் சிறப்பாக இருந்தோம். எனவே GSP+ வரிச்சலுகையின்றி நாடு செழிப்பாக இருக்கிறது. ஆகையால் அந்த சலுகையின் பெயரில் நாட்டை அடகு வைக்க வேண்டாம் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மம்பில இதன்போது மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்திய விஜயத்தை முன்னிட்டு இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சாஞ்சியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எதிர்வரும் 14 தேதி உலக புகழ்பெற்ற பௌத்த பாரம்பரிய சின்னம் அமைந்துள்ள மத்திய பிரதேச மாநிலத்தின் ராய்சென் மாவட்டத்தில் உள்ள சாஞ்சிக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். சாஞ்சியில் 3 நூற்றாண்டில் கட்டப்பட்ட மிகப்பெரிய பௌத்த விகாரி ஒன்றுள்ளது. இங்கு இலங்கை ஜனாதிபதி வருவதை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநில பிரதமர் செயலர் ஆண்டனி டேசா, காவல்துறை தலைவர் சுரேந்திர சிங் ஆகியோர் நேற்று சாஞ்சிக்கு சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆராய்ந்ததுடன் பயணத்துக்கான தயார்படுத்தல்களையும் மீளாய்வு செய்துள்ளனர். வட்வரி அதிகரிப்பு தொலைபேசி பாவனையாளர்களை பாதிக்காது என தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் உட்கட்டமைப்பு அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். வட்வரி அதிகரிப்பானது காலத்தின் தேவை கருதியே அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் தான் அதற்கு உடன்படவில்லை என்றும் இந்த வட்வரி அதிகரிப்பானது சிறிது காலத்துக்கே நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அத்துடன் வரி அதிகரிப்பை கையாளும் வகையில் புதிய தொழில்நுட்ப வசதிகளை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதேவேளை உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையிலேயே தொலைபேசி கட்டணம் குறைவாக அறவிடப்படுவதாக கரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சூரிய குடும்பத்தின் மிக சிறிய கிரகமான புதன் இன்று சூரியனுக்கு நேராக பயணித்து செல்கின்றது. சுமார் 7 மணி நேரம் எடுக்கும் இந்த பயணத்தின் போது பூமியும் புதனும் சூரியனுடன் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். காலநிலை சீராதானாக இருந்தால் இந்நிகழ்வை மேற்கு ஐரோப்பா, வடக்கு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா, கிழக்கு வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா முழுவதும் அவதானிக்க முடியும் என்று வானியல் அறிஞர்கள் கூறியிருக்கின்றனர். அத்துடன் சூரியனை புதன் கிரகம் கடந்து செல்லும் இக்காட்சியை இலங்கையில் பார்வையிடுவதற்கு இன்று மாலை 4 கொழும்பு காலிமுகத்திடலில் இலங்கைக்குள் மண்டலத்தினால் விசேட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சூரியனுக்கு மிகவும் அருகிலுள்ள கிரகமான புதனில் பகல் நேரத்தில் பூமியின் நிலவும் மிகவும் அதிகபட்ச வெப்பநிலையை விட 6 அதிகமாகவும் இரவு நேரங்களில் அதிக குளிராகவும் இருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு புற்றுநோய் சங்கத்தின் கொடிவார ஆரம்ப நிகழ்வும் கொடிகள் விற்பனையும் இன்று இடம்பெற்றது. இலங்கை புற்றுநோய் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளையின் கொடிவாரத்தின் ஆரம்ப நிகழ்வும் கொடி விற்பனையும் சங்கத்தின் தலைவரும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளருமான எந்திரி வை தர்மரட்டம் தலைமையில் மட்டக்களப்பு மகாஜன கல்லூரி பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் கலாநிதி டி ஜெயசிங்கம், கௌரவ அதிதிகளாக மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஸ்ரீதரன், மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர் கே பாஸ்கரன் மற்றும் விரிவுரையாளர்கள், வைத்திய அதிகாரிகள், வர்த்தக சங்க உறுப்பினர்கள், புத்திஜீவிகள், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை புற்றுநோய் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளையின் கொடிவாரமானது இன்று முதல் எதிர்வரும் 16 தேதி வரை இடம்பெறவுள்ளது. இக்கொடிவார காலப்பகுதியில் புற்றுநோயில் இருந்து விடுபடுவதற்கான விழிப்புணர்வு நிகழ்வுகள், புற்றுநோய்களை தரிசிப்பது, புற்றுநோய் சிகிச்சை நிலையங்களுக்கு உதவி வழங்குதல், வறிய புற்றுநோயாளரின் சிகிச்சைக்கான உதவிகள் வழங்கல் போன்ற பல்வேறு விடயங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக சங்கத்தின் தலைவரும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண பணிப்பாளருமான எந்திரி வை தர்மரட்னம் தெரிவித்தார். அமெரிக்காவை சேர்ந்த பாதர் இளம் அடிகளார் அவர்கள் இதை
மாணவர்களுக்கு ஒழுக்க விழுமியங்களையும் கல்வியையும் விதைப்பவர்கள் ஆசிரியர்கள் என வடக்கு மாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கிரணேசன் தெரிவித்தார். ஜாழ்ப்பாணம் ஆணைப்பந்தி மெதலிஸ்ட் மிஷன் வித்தியாலயத்தினுடைய வடக்கு மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதி மூலம் அமைக்கப்பட்ட புதிய 2 மாடி கட்டடத்தை திறந்து வைத்து உரையாற்றுகின்ற போது இவ்வாறு குறிப்பிட்டார். தொழில்துறைகளில் நற்பண்புகள் நிறைந்த எதிர்கால சமுதாயத்தை கட்டி எழுப்புகின்ற தொழில்துறையாக ஆசிய தொழிலே சிறந்து விளங்குகின்றது என வடக்கு மாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கிரணேசன் தெரிவித்தார். இன்று கல்வி கற்கின்ற குழந்தைகளை நாளை ஒழுக்கமுள்ளவர்களாக வடிவமைத்து எதிர்காலத்தில் சிறந்த நற்பண்புகள் கொண்டவர்களாக மாற்றுவது ஆசிரியர்களின் பொறுப்பாக உள்ளது என்றும் அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கிரணேசன் தெரிவித்தார். பாடசாலையின் மாடிக்கட்டம் மற்றும் வகுப்பறைகள் வடக்கு மாவட்ட விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கிரணேசன், யாழ்ப்பாண வலயக் கல்வி பணிப்பாளர் நாவண்ணா தேவேந்திரன் மற்றும் பாடசாலையின் அதிபர் ஜோவன்ன ஜெகநந்தன் ஆகியோர் திறந்து வைத்தனர். நிகழ்வில் பாடசாலை சிறார்களின் வரவேற்பு நடன நிகழ்வுகளும் இடம்பெற்றது. என்னை பொறுத்தவரையில் மிக மிக புனிதமான ஒரு தொழில். எல்லா தொழில்களிலும் பார்க்க வக்கீலோ மருத்துவமோ அல்லது எத்தனையோ தொழில்துறைகள் எங்களிடம் இருக்கின்றன. ஆனால் ஒரு சமுதாயத்தை உருவமைக்கின்ற அல்லது வடிவமைக்கின்ற சிற்பிகளாக இருக்கின்றவர்கள் வந்து ஆசிரியர்கள் தான். ஏற்கனவே எங்களுடைய வலயக்கல்வி பணிப்பாளர் குறிப்பிட்டது போல இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை வடிவமைக்கின்ற சிற்பிகள் நீங்கள். இவர்களினுடைய எதிர்காலம் எப்படிப்பட்டது என்கின்றதை தீர்மானிக்கப் போகின்ற சிற்பிகள் நீங்கள் அல்லது வழிகாட்டிகள் நீங்கள். ஆசிரியர்களை வழிகாட்டிகள் என்று சொல்கின்றதை நான் இந்த இடத்தில் 2 வகையில் நான் குறிப்பிடுவேன். 1, அவர்களுக்கு கற்பிப்பதன் மூலம் பாடங்களை விளங்க வைத்து அவர்களுக்குடைய அந்த பாடத்திட்டத்துக்கூடாக அவர்களுக்கு வழிகாட்டி தேர்வுகளில் அதி உச்ச பெறுபவர்களை எடுக்கின்ற வகையில் அல்லது எடுக்க வைக்கின்ற வகையில் நீங்கள் ஒரு வழிகாட்டிகள். நாங்கள் இந்த பாடசாலைகளில் கற்பிக்கின்ற இந்த 8 கல்வி என்கின்றது எங்களுடைய வாழ்க்கைக்கு சம்பாதித்து கொடுப்பதற்கான ஒரு வழிகாட்டி. ஆனால் இது மாத்திரம் போதுமா என்று சொல்லி கேட்டால் இல்லை. மாணவர்களிடையே ஒழுக்க விழுமியங்களை விதைக்கின்ற வழிகாட்டிகளாகவும் ஆசிரியர்கள் தான் இருக்கின்றார். நுவரெலியா ஹேட்டன் அக்கரப்பத்தனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எல்பியன் தோட்ட பிரஸ்டன் பிரிவில் 2 தினங்களாக சிறுத்தைகள் 2 உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த தோட்டத்தில் 4ஆம் இலக்கு தேயிலை மலையில் 2 சிறுத்தைகளும் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை மேலும் பல சிறுத்தைகளின் நடமாட்டம் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட சிறுத்தை 4 அடி கொண்டதாக இருந்த இதேவேளை இன்று காலை உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சிறுத்தை 3 அடி கொண்டது என தெரிய வந்துள்ளது. குறித்த தேயிலை மலையில் தொழில் செய்து கொண்டிருந்த பெண் தொழிலாளர்கள் சிறுத்தை 1 பாய்ந்து செல்வதைக் கண்டு பீதி அடைந்துள்ளனர். இந்த நிலையில் அதனை பின்தொடர்ந்து சென்றபோது மேலும் 1 சிறுத்தை தேயிலை மலை ஒன்றில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதை பொதுமக்கள் கண்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வனவிலங்கு பாதுகாப்பு சபைக்கு அறிவித்துள்ளதை அடுத்து உயிரிழந்த சிறுத்தையை மரண பரிசோதனை செய்வதற்கான வனவிலங்கு அதிகார சபைக்கு கொண்டு சென்றுள்ளன. இத்தோட்டத்தில் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதுடன் லயன் குடியிருப்பு பகுதிகளுக்கும் இவைகள் வந்து சென்றுள்ளதாகவும் காவலுக்காக வளர்க்கப்படுகிற நாய்களை இச்சிறுத்தைகளை வேட்டையாடி உண்ணுவதாகவும் பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். பஸ் கட்டண அதிகரிப்பு குறித்து தம்மிடம் இதுவரை அனுமதி கோரவில்லை என போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பஸ் காஸ்து வரிக்கிரிம பிரிபந்த அப்பெங் இல்லி மக்கர்லாத்ன அப்பி ஏகராஜே மகிங் கதித்து தீரணிய கேபினட் மண்டலி மகிங் இவனி வேறு பிரிவலக்கிட்ட அத்துலத்திலா நத்திபாவு மங்கியான கருத்து. பஸ் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் அமைச்சரவை அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அதற்கான அனுமதியை இதுவரை தாம் வழங்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை
பெறுமதி சேர் வரி அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் 25% பஸ் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அனைத்து இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது. இதற்கமைய குறைந்த பஸ் கட்டணமாக 10 ரூபாய் அறவிடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அனைத்து இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் பிரதம செயலாளர் அஞ்சனே பிரியஞ்சித் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பஸ் கட்டணங்களின் அதிகரிப்பு ஏற்பட்ட பட்சத்தில் தாம் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் பஸ் கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான தேவை தற்போதைக்கு கிடையாது என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேம்லி விஜயரட்ன தெரிவித்துள்ளார். இந்த பஸ் கட்டண திருத்தத்திற்கு முன்னர் பல்வேறு விடயங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை பஸ் சங்கங்கள் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டாலும் பஸ் கட்டணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் MAP ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். அத்துடன் பயண நுழைவு சீட்டு இன்றி தொடர்ந்து பயணம் செய்யும் பயணிகளுக்கு விதிக்கப்படும் அபராதத்தை உயர்த்துவது குறித்து போக்குவரத்து மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாக போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தொடருந்துகளில் பயண நுழைவுச்சீட்டு இன்றி பயணிப்போருக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதிப்பது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது 5,000 ரூபாவாக காணப்படும் அபராத தொகையை 20,000 ரூபாவாக உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. நாள்தோறும் நுழைவுச்சீட்டுகின்றி தொடருந்துகளில் பயணம் செய்யும் பயணிகளின் எண்ணிக்கை உயர்வடைந்து செல்வதாகவும் இதனால் அபராத தொகையை உயர்த்த தீர்மானித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்தார். தமிழ் பேசும் அனைவரும் தமிழை வளர்க்க வேண்டும் என யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரி பீடாதிபதி அமிர்தலிங்கம் கேட்டுக்கொண்டார். யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரியின் முதமிழ் விழாவில் தலைமை உரையாற்றுகின்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உண்மையிலேயே முத்தமிழ் விழா என்று நாங்கள் சொல்லும் பொழுது தமிழுக்கு அமுதம் என்று பெயர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினார் பாரதிதாசன். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது என்றும் காணோம் என்று பாடினார் பாரதியார். 90க்கும் மேற்பட்ட உலக மொழிகளை ஆராய்ந்த முனைவர் திரியரசன் மனித உணர்வுகளை துல்லியமாக உணர்த்தும் மொழி எம் தாய்மொழி தமிழ் மொழி என என்றார். இத்தகைய சிறப்புகளையும் தொன்மைகளையும் கொண்ட இனிய தமிழின் முக்கியத்துவத்தை இயலிசை நாடகம் நடிப்பின் வாயிலாக எம்மொழி தமிழ்மொழியை ஆழமாக பேசவும் நடிப்பின் வாயிலாக அதை சிறப்பாக மாணவர்களுக்கு எல்லோரும் புரிந்துணரக்கூடியாக செய்யவும் எழுதவும் கற்றுக்கொள்ளவும் இந்த மொழி உதவுகின்றது. இந்த வகையிலே இன்றைய விழா ஒரு நிகழ்ச்சி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்புமிக்கதாக அமைகின்றது. முன்னோர்கள் முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள். முன்பிருந்த தமிழை வளர்ப்பதற்கு இயலிசை நாடகம் என்ற 3 இருந்தது. தற்போது 5 இயலிசை நாடகத்தோடு இணையத்தமிழ் ஊடகத்தமிழ் என்று விரிந்து தமிழ் மனம் உலகெங்கும் வீசிக்கொண்டிருக்கின்றது. தமிழ் முழக்கம் உலகெங்கும் கேட்க வேண்டும் என்ற வரி இவ்விழாவிலே எங்கள் எல்லோர் மத்தியிலும் ஒழித்து கொண்டிருக்கும். அந்த வகையிலே தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களும் தமது உயரிய மனப்பாங்கினை தமிழை வளர்ப்பதற்காக உறுதிபூண்டல் வேண்டும். யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரியின் முத்தமிழ் விழா பேராசிரியர் வேலுப்பள்ளி அரங்கில் நடைபெற்ற போது முத்தமிழ் விழாவையொட்டி நடாத்தப்பட்ட பேச்சு கவிதை சிறுகதை நாடக பிரதியாக்கம் கட்டுரை குழு நடனம் குழுப்பாட்டு ஆகிய போட்டிகளில் வெற்றியீட்டிய ஆசிரிய மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் விருந்தினர்களால் வழங்கி வைக்கப்பட்டது. முத்தமிழ் விழாவின் போது வீரசங்கடி என்ற நூல் வெளியீடு இடம்பெற்றதுடன் நூலின் வெளியீட்டுரையை யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரி நிதியும் நிர்வாகம் உபபீடாதிபதி கலாநிதி ப. தனபால் நிகழ்த்தினார். நூலின் முதற் பிரதியை பேராசிரியர் அவனா வேலுப்பிள்ளையின் சகோதரியார் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் முகநிலை ஆசிரியர்களால் பட்டிமன்றமும் நடாத்தப்பட்டது. நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் அழைக்கப்பட்ட நிலையில் அவர் சமூகம் கொடுக்காததை அடுத்து அவரது பிரதிநிதி கலந்து கொண்டதுடன் சிறப்பு விருந்தினராக தென்கிழக்கு பல்கலைக்கழக மொழித்திறன் முதுநிலை விரிவுரையாளர் கானராக பிறன் கௌரவ விருந்தினர்களாக யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதி இலங்கை வங்கி முகாமியாளர் குலசக்கரம்பிள்ளி சிவஞான சுந்தரம் மற்றும் நிறைவேற்று அதிகாரி தணிகாசலம்பிள்ளி கணேசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இனிய விருந்தினர்களாக யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரியின் சிரேஷ்ட ஆலோசனை சபை உறுப்பினர்களான கலாநிதி தானா கலாமணி மற்றும் வைத்திய கலாநிதி லயன் வை தியாகராஜா ஆகியோரும் கலந்து கொண்டனர்.
சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து உலக செய்திகளை எதிர்பாருங்கள். தொடர்பென உலக செய்திகள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் நீடிக்க வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் தமக்கும் வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என ஒன்றியத்தில் உள்ள மிகப்பெரிய 8 நாடுகளில் அதிகமான வாக்காளர்கள் விரும்புகின்றமை கருத்து கணிப்பு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் தொடர்ந்தும் நீடிக்க வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் பிரித்தானிய மக்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் இந்த கருத்து கணிப்பு முடிவு வெளியாகியிருக்கிறது. பெல்ஜியம், பிரான்ஸ், ஜெர்மனி, ஹங்கேரி, இத்தாலி, போலண்ட், ஸ்பெயின் மற்றும் ஸ்வீடன் ஆகிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் உள்ள 6,000 அதிகமான மக்களிடையே இந்த கருத்து கணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடிப்பது தொடர்பில் தமக்கு வாக்களிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என 45% மக்கள் கருதுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்படுமாயின் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறுவதற்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதாக 1/3 குறிப்பிட்டனர். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவதற்கு ஆதரவாக இத்தாலியில் 48%, பிரான்சில் 41% கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். எனினும் போலந்து மற்றும் ஸ்பெயினில் முறையே 22% 26% மக்களே ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுவதற்கு தமது ஆதரவை தெரிவித்தனர். இத்தாலியில் 2வது அரசியல் பலமிக்க கட்சியாக உருவெடுத்துள்ள பயூஸ்டார் மூவ்மெண்ட் அமைப்பு யூரோ வலயத்தில் இருந்து தமது நாடு வெளியேற வேண்டும் என வலியுறுத்தியது. பிரான்சில் உள்ள கடும்போக்கு வலதுசாரதிகளான தேசிய முன்னணி கட்சியும் ஒன்றை நாணய பயன்பாட்டை கைவிட வேண்டும் என கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் போர்ட் மக்முரே நகரில் பரவியுள்ள தீ விபத்தில் அங்குள்ள 20 குடியிருப்புகள் அழிவடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. போர்ட் மக்முரே நகரில் பரவியுள்ள தீயினால் அந்நகர் வளமைக்கு திரும்ப பல வருடங்கள் பிடிக்கலாம் என்று அப்போதைக்கு சென்று பார்த்து திரும்பிய கனடிய நாடாளுமன்ற உறுப்பினர் டாவிட் ஜுர்திகா தெரிவித்தார். குறித்த நகரில் தீ பரவியதை அடுத்து அப்போதிலிருந்து வெளியேறுமாறு வந்த அரசின் உத்தரவை அடுத்து அந்நகரில் அதனை சுற்றி வரவுள்ள பகுதிகளிலும் இருந்து 100,000 அதிகமான மக்கள் வெளியேறினர். கடந்த ஒரு வாரமாக எரிந்து பரவி வந்த இத்தீ முன்னர் எதிர்பார்க்கப்பட்டதை விட குறைவான வேகத்திலேயே இப்போது பரவி வருவதாக அதிகாரிகள் கூறுகிறார்கள். இதேவேளை அப்பகுதிகளுக்கு மக்களே திரும்புவது இன்னமும் ஆபத்தானதாகவே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கடந்த 2009 இலங்கையில் நிறைவடைந்த யுத்தத்துக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தந்தை, பெரியார், திராவிடக் கழகம் மற்றும் தமிழர் விடுதலை கட்சி ஆகியன இக்குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளன. இவ்விரண்டு கட்சிகளும் ராகுல் காந்தியின் கோயம்புத்தூர் விஜயத்தை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தியுள்ளதோடு காங்கிரஸ் கட்சியின் கொடியை திருவள்ளுவர் பேருந்து நிலையம் அருகில் எரியூட்ட முயற்சித்துள்ளதாகவும் தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கட்சி தலைமையிலான இந்திய மத்திய அரசாங்கம் இலங்கையில் சிவில் யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் ஆயுத விநியோகம் மற்றும் படையினருக்கு பயிற்சி உள்ளிட்ட உதவிகளை வழங்கியதோடு கடந்த 2009 தமிழின படுகொலைக்கு ஆலோசனை வழங்கியதாகவும் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தினர் மாநில பொதுச் செயலாளர் கே ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சி இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் தொடர்பிலான சர்வதேச விசாரணைகளுக்கு பல வெளிநாடுகள் ஆதரவளித்துள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு வெளியிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் ராகுல் காந்தியின் கோயம்புத்தூர் விஜயத்திற்கு எதிர்ப்பினை வெளியிடுவதாகவும் பல கட்சிகள் ஈழத்தமிழர் தொடர்பில் காங்கிரசின் செயற்பாடுகளை மறந்து போயுள்ளதாகவும் கே ராமகிருஷ்ணன் சுட்டிக்காட்டியுள்ளார். எகிப்தில் இஸ்லாமிய தேச பயங்கரவாதிகள் நேற்று நடாத்திய தாக்குதலில் 9 போலீசார் கொல்லப்பட்டனர். எகிப்தின் ஹல்வான் மாவட்டத்தில் போலீஸ் அதிகாரிகளை ஏற்றிச் சென்ற பேருந்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 9 போலீசார் கொல்லப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாரவூர்தியில் வந்த 4 பயங்கரவாதிகள் அந்த பேருந்தை வழிமறைத்து கண்மூடித்தனமாக சுட்டதில் 9 போலீசார் உயிரிழந்தனர். சம்பவம் நடந்த இடம் சுற்றி வளைக்கப்பட்டு பயங்கரவாதிகளை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் இந்த தாக்குதலுக்கு IS அமைப்பின் எகிப்து பிரிவு பொறுப்பேற்றுள்ளதாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அப்பாவி பெண்களை சிறையில் அடைத்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக
ஐஎஸ் பயங்கரவாதிகள் தெரிவித்துள்ளனர் என்றும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் கூறியுள்ளனர். எகிப்தில் பாதுகாப்பு படையினரை குறிவைத்து நடத்தப்படும் பயங்கரவாதிகள் தாக்குதல்களில் இதுவரையில் 700 மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் பலியானதாக எகிப்து அரசு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு நியூஸ் 9 எதிர்பாருங்கள். வணக்கம்.